ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மீன் குழம்பு எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம அரைச்சி ஊற்றி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 1/2 kg சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம அரைச்சி ஊற்றி தான் மீன் குழம்பு பண்ண போகிறோம். அந்த அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அது வந்து ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 7-8 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அது கூட 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 15 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா சாப்பரில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வந்து பச்சை மிளகாய் வந்து நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் எப்போவுமே வந்து மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும் எண்ணெயிலே. வெங்காயம் வதங்கும் போது அது கூட நம்ம நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து வெங்காயம் வதங்கிரும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம ஒரு 1-1.5 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிடலாம் நம்ம. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இந்த பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்தேன். அது கூடவே வந்து ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கிரேவியில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட ஃபிஷ் கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு வந்து ஒரு பச்சை கருகப்பிள்ளை வந்து சேர்த்துக்கலாம். வாசனை வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கிரேவி வந்து ஓரளவு கொதித்து நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துடலாம். ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து நம்ம வேக வைக்க தேவையில்லை. அப்படி வேக வச்சோம் அப்படின்னா ஃபிஷ்லாம் வந்து கரைஞ்சி போயிடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் வந்து மூடி வைக்க தேவையில்லை. அதே மாதிரி ஃபிஷ் கிரேவி செஞ்ச உடனே அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடக்கூடாது. அப்படி மூடி வச்சோம் அப்படின்னா வந்து தண்ணி விட்ட போல் ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடணும். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ரைஸ் கூட சாப்பிட்லாம், அப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.